எல்லாரும் எதிர்க்கக்கூடிய இந்த இந்த ஒரே இறைவன் அப்படிங்கிற கொள்கை இல்லாம எல்லா இறைவனும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி கொள்கையை எடுத்து ஒட்டச்சு இல்ல யாரும் கிடையாது ஒரே இறைவன் அப்படின்னு பேசக்கூடிய ஒரே பேச்சு தான். நம்ம வந்து இறைவனுக்கு பயத்துக்கு செய்யறோம். அல்லாஹ் வந்து அந்த கடலை தாண்டி விட்டதுக்கு அப்புறம் மூசாவே பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு ஒரு சிலையை வணங்குறாங்க. இதே மாதிரி எங்களுக்கும் ஒரு கடவுள் நீ ஏற்படுத்தி கொடு. எல்லாம் அவர்களை நீ வந்து பட்டினியை கொண்டு சோதிக்க, பசியை கொண்டு சோதிக்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய இடத்த புண்ணிங்க சோதிக்க, அவர் கண்ணு முன்னாடியே குழந்தையோட உயிர் புண்ணிங்க சோதிக்க, கண்ணு முன்னாடியே கணவன் மனைவி எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு அவங்களை அனாதையே நீ சுத்த விட்டுருக்க. அப்போ நீ கொடுத்த நீ சொன்ன சோதனை எல்லாமே அவங்களுக்கு தான் வந்திருக்கு. அவங்க அதுக்குன்னு சோதனை வந்து வராதவங்களாம் கெட்டவங்க அப்படின்னு இல்லை. விரட்டி எறியப்பட்ட சைதானின் திங்கி விட்டு அல்லாவிடம் பாதுகாவல் தேடுவன ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹும். என்னுடைய பழைய பேர் வந்து கோகுல், இப்போ என்னுடைய பேர் வந்து இருனுடைய நாட்டத்தில் முகமது அனஸ். வார்த்தையிலே சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலிலே சிறந்த வழிகாட்டி நம்முடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும், இந்த மார்க்கத்தினுள் புதிது புதிதாக நுழைந்த அனைத்து விஷயங்களும் வழிகேடுகள், அவ்வழிகேடுகள் அனைத்தும் நம்மை நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லும். அந்த நரகத்தை விட்டு உங்களையும் என்னையும் படைத்த ஏக இறைவன் பாதுகாப்பான என்று கூறியவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் அனைத்து மக்களையும் சோதிப்பான். அல்லாஹ் மனிதனை படைத்த நோக்கத்தை தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத் லியபுலுவகும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. மனிதனே, உன்னை நான் சோதிப்பதற்காக தான் வாழ்வையும் மரணத்தையும் நான் கொடுத்தேன் அப்படிங்க. அப்போ இந்த உலகத்தில் வந்து நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் வாழும் ஆரம்பத்தில் வாழக்கூடிய நாட்கள்லேருந்து இறக்கக்கூடிய நாட்களுக்கு இடைப்பட்ட ஃபுல்லாகவே நம்மளை வந்து இறைவன் வந்து சோதிப்பதற்காக மட்டும்தான் படைச்சிருக்கான். அப்போது சோதனை வந்து எல்லாத்துக்குமே இறைவன் கொடுப்பான். அப்போது இது வந்து இறைவனிடம் வந்த சோதனை தான் அப்படின்னு யாரால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா, யார் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான ஒரே இறைவன் அல்லாஹ், அவன் ஒருவன் தவிர யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் அவனுடைய தூதராகவும் அடியாராகவும் முகமது நபி இருக்கிறார் அப்படிங்க யார் ஏற்றிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது வந்து இறைவன் வந்த சோதனை, இதில் நம்ம பொறுமையாக இருக்கணும். அப்போ இதை ஏற்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா அப்படின்னு பார்த்தா, இதில் ரெண்டு பேர் இருக்காங்க. எப்படின்னா, இறைவன் வந்து சொல்கிறான், நான் யாருக்கு நாடுறனோ அவங்கள நேரான வழியில் செலுத்துகிறேன், நான் யாரை வழிதவரும் நாடுறனோ அவங்கள வந்து வழிகேட்டில் விடுதேன். அப்போது இறைவன் வந்து ஒருத்தனை சோதிக்காமனா அவனை வந்து நேசிக்கான். எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளுக்கு ஒரு சோதனை வருதுன்னா இறைவன் வந்து நம்ம நேசிக்காம நம்மளை சோதிக்க மாட்டான். இவன் நிறைய பேர் நம்மளை கேள்விப்பட்டிருப்போம், எப்பா இது வரைக்கும் ஆச்சு, இவ்வளோ நாள் வாழ்ந்த காலத்தில் இறைவன் வந்து எனக்கு எந்த ஒரு நோயும் கொடுக்கல, அவர் வந்து இறைவன்கிட்ட நெருங்காதவராக இருப்பலாம், புரியுதா? அதை ஜக்காத்து பண்ண மாட்டார், தர்மம் பண்ண மாட்டார், அல்லாவுக்காக செலவழிக்க மாட்டார், அல்லாவோட பாதையில் போக மாட்டார், இப்படி அவர் உண்டு அவர் வேலை உண்டு சம்பாதிக்கணும் இந்த உலக நோக்கத்துக்காக வாழக்கூடிய மனுஷங்க எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, இது வரைக்கும் இறைவன் வந்து நீ சோதிச்சது கிடையாது, நான் பாட்டை போயிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் இறைவன் சொல்கிறான், நான் யாரை வழி எடுக்கணும்னு ஆடிடணும் அவங்கள வந்து அவங்கள தப்பான வழியில் தத்தடிக்க விட்டுருந்தேன் அப்படின்னு. அப்போ யாரை வந்து நேரான வழியில் கொண்டு வரணும் ஆசைப்படணும் அவங்கள நேராக நல்ல செலுத்துக்கிறேன் அப்படி தான் இறைவன் சொல்லி காமிக்கும். அப்போ நம்ம இன்னைக்கு வாழக்கூடிய காலகட்டத்தில் எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏற்றவங்களாலும் சரி, யாருக்குன்னு இஸ்லாமை பற்றி தெரிஞ்சவங்களாலும் சரி, எந்த மனுஷனும் அல்லாஹ் நம்மளுக்கு இறைவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சோதனையில் வந்து நம்மளுடைய நாவை வந்து அவனுக்கு எதிராக சொல்லட்டக்கூடிய மக்களை எவ்வளோ பேர் பார்க்கும். ஒரு சின்ன நோயை கொடுத்தா போதும், உனக்கு கண்ணே கிடையாது, உனக்கு காதே கிடையாது, இப்போ தான் முத குழந்தை எங்களுக்கு வந்திருக்கு, அதுக்குள்ளேயே அந்த குழந்தைங்களை பிடிக்கிட்டே. எத்தனையோ பேர் வந்து அல்லாவுக்கு எதிராக நம்மளுடைய நாக்கை சொல்லட்டக்கூடிய மக்களை நம்ம பார்க்கும். என்ன இறைவன் சொல்கிறான், அடே நான் வந்து உனக்கு கொடுத்த சோதனை நீ பார்க்க, உனக்கு கொடுத்த ஒன்ட்டருந்து பிடுங்கின ஒரு நல்ல விஷயத்தை ஒன்ட்டருந்து பிடிக்கிட்டோம்னா அது போயிட்டு நீ கவலையை பார்க்க, ஆனால் உனக்கு கொடுத்த நற்செய்தியை வந்து நீ கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டேங்க அப்படிங்க. ஒரு விஷயம் நம்ம எடுத்துட்டான், இறைவன் வந்து ரெண்டு கண்ணை கொடுத்துருக்கான், ஒரு கண்ணை கொடுத்துட்டோம்னா ஒரு நல்ல இறை நம்பிக்கையாளன் நல்ல அடியான என்ன செய்வான்னா, இது இறைவனிடமே வந்தது, புரியுதா? இறைவனிடமிருந்து வந்தது, இறைவன்கிட்ட திரும்பி போயிட்டு, உண்மை தானே, அவன்கிட்டருந்து வந்தோம் அவன்கிட்ட போகக்கூடியவன் தான். அல்லாஹ் இறைவன் வந்து இந்த ஒரு கண்ணை எடுத்துட்டான்ப்பா, அதுக்கு பதிலாக இன்னொரு கண்ணை கொடுத்துருக்கான். அல்லாவுக்கே எல்லா புகழும் சொல்லக்கூடியவதான் ஒரு உண்மையான ஒரு முஸ்லீம். அப்போ இதை தாண்டி எத்தனையோ பேர் வந்து
கடவுளை வந்து அல்லாஹ் வந்து நம்ம திட்டக்கூடியவங்களை பார்க்கும், உனக்கு கண் இல்லை காது இல்லை நீ பார்த்துட்டு தான் இருக்கியா, நான் இவ்வளோ அநீதி அழைக்கப்படுறேன் இவ்வளோ சோதனையால் வாட்டப்படுறேன்னு எல்லா கஷ்டம் கொடுத்தாலும் நம்ம அவனுக்கு எதிராக வந்து நான் வந்து சொல்லட்டிருக்கோம். அதான் அல்லாட்ட வந்து அதிகமாக துவா கேட்கணும். எந்த ஒரு சோதனையிலும் சரி உன்னை விட்டுறக்கூடாது, உன்னை கைவிட்டுறக்கூடாது, நீ என்ன கைவிட்டுறாத எந்த சூழ்நிலையும் எக்காரந்து கொண்டும் என்னுடைய நாவும் என்னுடைய வார்த்தையை வந்து உனக்கு எதிராக வந்து புரண்டக்கூடாதுன்னு அல்லாட்டம் துவாச்சணும். அப்போ இப்படியாப்பட்ட சோதனை பற்றி அல்லாஹ் வந்து திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ரெண்டில் வந்து 214 வசனமாக சொல்கிறான், நபியே அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்தின் வந்து சோதிக்கப்பட்ட அளவுக்கு நான் அவங்களும் வந்து சோதிக்கலை, இதுக்கு முன்னாடி வந்து இதை விட கொடூரமாக சோதிக்கப்பட்டாங்க. எப்படின்னா அல்லாஹுடைய உதவியும் எப்படி அவங்களுடைய தூதரும் அவங்கள பின்பற்றி வாழ்ந்த அந்த அவருடைய சகோதரனும் எப்படி கேட்டாங்கன்னா அல்லாஹுடைய உதவி எப்போ வரும், நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம் அவருடைய அவர்களை பசியை கொண்டு பட்டினியை கொண்டு எல்லா புறத்திலிருந்தும் நான் அவங்கள சோதித்தேன், அவங்க வந்து கடைசியாக எப்போ அல்லாவோட உதவி வரும் இவ்வளோ தூரம் நம்ம அனுபவிச்சிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு சோதிக்கப்பட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு நான் வந்து உங்களை சோதிக்கலை, நீங்கள் அந்த மக்களுக்கு எடுத்து கூறுங்க நம்மளை விட அதிகமாக இதுக்கு முந்தின மக்கள்லாம் சோதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்க. அப்போ அடுத்து அப்படியே இறைவன் வந்து தொடர்ந்து சொல்கிறான் எப்படின்னா 3வது அத்தியாயத்தில் 140 சொல்கிறான், உகது போர்க்களம் எல்லாத்துக்குமே தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நேரடியாக பங்கேற்ற போர்க்களத்தில் பத்ர் போர்க்களம், அடுத்து வந்து உகது போர்க்களம். அப்போது இதை வந்து எப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய பல்லு உடைக்கப்பட்ட ஒரு போர்க்களம், அல்லாஹ்வுடைய தூதரை இறந்துட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டுட்டாங்கன்னு ஒரு செய்தி பரப்பப்பட்டக்கூடிய ஒரு போர்க்களம். அப்போது எப்படின்னா முஸ்லீம்களுக்கு இறைவன் வந்து வச்சு அப்படியே பக்கத்தில் கொண்டு வரான். கடைசியாக பார்த்தா காலித் பின் வலித் எல்லாத்துக்குமே தெரியும் மிகப்பெரிய மாவீரர், இது வரைக்கும் அவர் தோத்ததில்லைன்னு கேள்விப்பட்டிருப்போம். அப்போது அவர் வந்து மறுபடியும் இஸ்லாமிய படையை வந்து அடிச்சு செதற விடுதார், செதற உடனே அவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, எதிரிகளோட படம் ஓடுது காஃபிலோட படம் ஓடுது, இங்கேருந்து அடிக்கிறது யார் குழப்பிக்கிடுறாங்க, இது முஸ்லீம்களா இல்லை நம்மளுக்குள்ளே சண்டை போடுறோமா யாரை வெட்டணும் யாரை குத்துணும் எதுவுமே தெரியாமல் குழம்பி பண்ணிக்காங்க. அப்போது அந்த போர்க்களம் வந்து அமைதியாகுது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய இழப்பு, ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு முன்னாடியே சொன்னாங்க ஒரு எப்படி ஒரு சமுதாயம் வழிகிடுதுன்னா இதை இந்த உகது போர்க்களத்தில் வந்து அல்லாஹ் வந்து நிறைய விஷயத்தை சொல்லி அமைச்சிருப்பான், இதை வந்து உங்களுக்கு பெரிய படிப்பினர் அப்படின்னு இறை தூதர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எக்காரணத்து கொண்டும் அந்த குஞ்சிலேருந்து கீழே வந்துடாங்க. அப்போ அந்த ஒரே ஒரு சின்ன அவங்களுடைய வார்த்தையை மீறினால பெரிய பாதிப்பு வந்துடும், அந்த குஞ்சிலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் பின்னாடி கூட வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்போது எல்லா முஸ்லீம் தோழர்களும் அங்கே இறை தூதர்கள் இறை தூதருக்கும் அவங்கள சுற்றி உள்ள தோழர்களுக்கும் பெரிய ஒரு கவலை ஒரு மன வருத்தம். அப்போது எப்படின்னா நம்ம அல்லாஹ் அவங்களும் ஏற்றுக்கிட்டோம் அவனே அவனுக்கு தூதர் ஏற்றுக்கிட்டோம் அப்போ நம்மளுக்கு மட்டும் இந்த தோல்வி வருதுன்னு சொல்கிறப்போ அல்லாஹ் வந்து இந்த வசனத்தை சொல்கிறான், உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டது என்றால் அதே போன்று மற்றவர்களுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது, இத்தகைய சோதனை காலங்களை மனிதர்களுக்கிடையே நாமே மாறி மாறி வரசிக்கிறோம். அப்படி சொல்கிறான் மாறி மாறி வரசிக்கிறோம், இதற்கு காரணம் யார் உங்களை வந்து தெளிவாக என்னை வந்து வணங்குறா எனக்கு யார் கட்டுப்படுறா அதுக்கப்புறம் என்னுடைய பாதையில் யார் உங்களுடைய உயிரை நீக்க தயாராக இருக்கா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த சோதனை நான் கொடுக்கேன் அப்படிங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா என்ன லாயலாக இல்லலாம், லாயலாக இல்லலாவுடைய முழு நோக்கம் என்னன்னா தர்மம் செய்து மட்டுமா இல்லை, லாயலாக இல்லலாவுடைய முழு நோக்கம் நான் லாயலாக இல்லலாம் என்ன ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், ஒரே இறைவனை ஏற்கணும் அவனுடைய தூதரை வந்து நம்ம ஏற்றுக்கணும் இறுதி தூதர் அவர் இறைவனுடைய அடியார்னு. அப்போ லாயலாக இல்லைன்னா தர்மம் செய்வது அதுக்கான நோக்கம் மட்டும் கிடையாது, லாயலாக இல்லலா அப்படின்னா தொழுவதுக்கான நோக்கம் மட்டும் கிடையாது, லாயலாக இல்லைன்னா நம்மளுடைய பெற்றோர்களை வந்து சரியான முறையில் கண்ணியப்படுத்துறது அவர்கள் நன்றி செலுத்துவது மட்டும் கிடையாது, லாயலாக இல்லலாம் என்னன்னா இந்த ஒட்டுமொத்த உலகமும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை அவங்களுக்கு எதிராக செய்கிறப்போ ஒட்டுமொத்த உலகம் ஒன்று திரண்டு நம்மளை வெறுக்கக்கூடிய நம்மளை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயத்த நம்மளே பார்த்துருப்போம், நம்ம குடும்பத்தில் நான் வந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளை எவ்வளோ தூரம் கொச்சைப்படுத்திருப்பாங்க எவ்வளோ தூரம் இழிவுபடுத்திருப்பாங்க, அதை எல்லாத்தையும் தாண்டி லாயலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா அப்படிங்கிற ஒரே இதுக்கான சரியான ஒரு இது என்னன்னா எல்லாரும் எதிர்க்கக்கூடிய இந்த ஒரே இறைவன் அப்படிங்கிற கொள்கை இல்லாமல் எல்லா இறைவனும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி கொள்கையை எடுத்து ஒட்டச்சு இல்லை யாரும் கிடையாது ஒரே இறைவன் அப்படின்னு பேசக்கூடிய ஒரே பேச்சு தான் நம்ம வந்து இறைவனுக்கு பயத்துக்கு செய்கிறோம் இறைவனுக்கு வாக்கு கொடுக்கும் அதான் சொல்கிறப்பே சொல்லுவோம் அஷ்யாத் அல்லா இலாஹ இல்லல்லா அஷ்யாத் அண்ணன் முஹம்மது அப்துஹு ரசூலு, அல்லாவை தவிர யார் என்னை படைச்சனோ அவனை தவிர வேறு எந்த ஒரு இறைவனும் கிடையாது, புரியா, இதுதான் மொத்த பாயிண்ட், எல்லாத்துக்கும் முன்னாடி தான் அவனுக்கு நம்ம சத்தியம் பண்ணி கொடுக்கும் எல்லாம் நான் ஒன்று ஏற்றுக்கிறேன் நான் உன்னை சத்தியம் பண்ணுறேன் உன்னை தவிர வேற எந்த ஒரு கடவுளும் கிடையாது இறைவனும் கிடையாது நீ படைக்கப்பட்ட பொருள் எந்த ஒன்றுக்கும் சக்தி கிடையாது புரியுதா,
நம்மளுக்கும் சரி, இறைவனை தவிர வேற யாரும் சக்தி கிடையாது. அப்போ ஒன்று நான் ஏற்றுக்கிறேன், இதுதான், இது இதுக்காக மட்டும்தான். நம்மளுக்குலாம் தெரியும், 1500 வருஷம் முன்னாடி இந்த ஒரே மார்க்கத்தை ஏற்றுக்கிட்ட ஒரே காரணத்துக்காக, இந்த ஒரே மார்க்கத்தை, இந்த ஒரே குர்ஆனை, இந்த தூதரை, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக எத்தனையோ நபித்தோழர்கள், எத்தனையோ சகாபாக்கள், சகாபிய பெண்மணிகள் வந்து தன்னோட ரத்தத்தை வந்து இந்த பூமி மண்ணில் வந்து சிந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரியும் சுமையார் அலி அப்படின்னு. இந்த சமுதாயத்தின் இந்த இறுதி சமுதாயத்தின் இந்த இஸ்லாத்துக்காக, இந்த மார்க்கத்துக்காக, அந்த அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக தன்னுடைய வரக்கூடிய அந்த ஈட்டியை, தன்னுடைய மர்ம உறுப்பில் வாங்கினவங்க வந்து சுமையார் அலி, எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அவங்களுடைய குடும்பமே அல்லாஹ் வரலாறு எடுத்து தயவு செஞ்சு படித்து பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. எல்லா நபி தோழர்களுமே கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நம்மளுக்கு என்ன வந்து சோதனை, மூசா நபி, அந்த மூசா இறை தூதர், அவருக்கு அவருடைய சமூகத்தினர் வந்து கொடுக்கப்பட்ட சோதனையை விட நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பெரிய சோதனையும் கிடையாது. அந்த அந்த வரலாறு நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள், மூசா நபியோட வரலாறு. யூதர்கள் அவர் என்ன, அல்லாஹ் வந்து கடலை பிறந்து மண்டைக்கு மேலே நிப்பாட்டி வச்சுருப்பான், இப்போவாது பாருடா அப்படிமா. ஆனால் இவன் என்ன சொல்லுவானோ, அல்லாஹ் வந்து அந்த கடலை தாண்டி விட்டதுக்கப்புறம் மூசாவே பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு சிலையை வணங்குறாங்க. இதே மாதிரி எங்களுக்கும் ஒரு கடவுள் நீ ஏற்படுத்தி கொடு. அட முட்டா கூட்டங்களா, இப்போ தாண்டா அல்லாஹ் வந்து அந்த கொடுங்கோல் ஆச்சியாவன் ஃப்ரௌண்ட்ட இருந்து கடலை பிளந்து நிற்க வச்சுருக்கான், எவனாவது உண்ட காம்பானான். அந்த அந்த கடலை பழக்கிறது முன்னாடி கூட அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை நம்பி வந்துட்டோம் மூசா, உன்னை நம்பி வந்துட்டோம், இதுக்கு அந்த ஃப்ரௌண்டே அடிமையாக இருந்து நாங்கள் செத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப மூசா நம்பி சொல்லுவார், அவசரப்பட்டு வார்த்தையை விடாங்க, என்னோட ரப்பு போக சொன்ன பாதை கரெக்டாக இருக்கும், என்னோட இறைவன் போக சொன்ன பாதை எப்போதுமே தவறாது, அவன் சொல்லிட்டான்னா அதுபடி செஞ்சே ஆகணும். அப்போ மூசா நபி வந்து இறை தூதர் வந்து இறைவன்கிட்ட கையேந்திர, நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன், நீ தான் வழிகாட்டன்னு சொன்னோடனே நபியே உங்களுடைய தடியை கொண்டு அந்த கடலை அடிங்கன்னு சொன்னோடனே அல்லாஹ் வந்து மலையை அந்த கடலை வந்து ரெண்டு பக்கம் பிளந்து நிப்பாட்டி வச்சுருக்கான். அப்போ இதை பார்த்த உடனே தாண்டி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் சொல்கிறேன், அப்புறம் எல்லாத்தையும் தாண்டினதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த அல்லாஹ்க்கு வந்து மாறு செய்யக்கூடியவங்க இருந்தாங்க, புரியுதா? அதே மாதிரி இப்படியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மூசா நபி வந்து அந்த அல்லாஹ் வந்து ஈஜிப்டில் எகிப்தில் வந்து அவங்களுக்கு ஆட்சியை வந்து அதிகாரத்தை எல்லாத்தையுமே, அடிமையாக இருந்த எல்லாத்தையுமே அல்லாஹ் வந்து உயர்வான இடத்துல வச்சிருந்தான். வச்சக்கப்புறம் அல்லாஹ்ட்டு இருந்து வகிவர், மூசாவே நீங்கள் வந்து உங்களுடைய படையை திரட்டிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போங்க, எங்கே பலஸ்தீன் போங்க, அது வந்து அநியாயக்காரர்கள்ட்டையும் மது அருந்தக்கூடிய இடத்தையும் அதை வந்து அப்படி மாற்றி வச்சுட்டாங்க, அந்த இடத்த வந்து நீங்கள் மீட்டு கொண்டு வாங்கன்னு சொல்கிறப்போ மூசா நபி வந்து எல்லா மக்களையும் திரட்டி நம்ம வந்து போர் செய்யணும்னு சொல்கிறப்போ இந்த அந்த சமுதாயத்தின்னு சொல்லுவாங்கன்னா, மூசாவே நீங்களும் உங்களுடைய அல்லாவும் சேர்ந்து போய் போர் செஞ்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் வெற்றி கிடச்சதுக்கப்புறம் எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவோன்னே அவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிருப்பான். என்னடா நீங்கள் அல்லா அதுக்கு முன்னாடி நிறைய அத்தாச்சை காமிச்சிருக்கான், புரியுதா? நிறைய அத்தாச்சை காமிச்சிருக்கான். இது நான் ஃபைனலாக சொல்கிறேன். அப்போ இவ்வளோ ஏன் சொல்கிறேன்னா, அந்த சமுதாயத்தினால தூதருக்கு அவ்வளோ சோதனை. அதை என்னடா நம்ம சமுதாயத்தை வந்து நிறைய சமுதாயத்தை இறைவன் அழிச்சிருக்கான், என்னன்னா அவங்களோட தூதருக்கு மாறு செஞ்சதுனால, அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரே காரணத்துக்காக, அவங்களுடைய வேதத்தை புறக்கணிந்தனால, இப்படியான நிறைய சோதனையை வந்து நம்மளுக்கு முன்னாடி உள்ள தூதர்களும் சரி, அவங்களுடைய தோழர்களும் சரி, அவங்களுடைய மக்களும் சரி, சமுதாயத்தினர் எல்லாருமே சோதிச்சிருக்காங்க. நம்மளுக்கு வரக்கூடிய விஷயம்னா பெரிய விஷயமே கிடையாது, சோதனை கிடையாது. உண்மை தானே, இப்போ 1500 வருஷம் முன்னாடி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டனால எவ்வளோ மக்கள் வந்து தன்னுடைய குழந்தைகள், மனைவி, மக்கள் எல்லாத்தையுமே, குடும்பம் எல்லாத்தையுமே இழந்துட்டு எவ்வளோ பேர் அனாதையாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அல்லாஹ் வந்து நம்மளுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கானா, சோதனை கொடுத்துருக்கானா எதை பார்த்தா கிடையாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டானா கூட, திருமணமானதுக்கப்புறம் ஒரு சில குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ குழந்தை இல்லாதப்போ இறைவன்ட்ட வந்து அதிகமாக அவங்களுடைய வார்த்தை எப்படி போகுதுன்னா, இறைவனுக்கு வந்து நாங்கள் மட்டும்தான் வெறுப்புக்குரியவங்க, ஏன்னா நாங்கள் திருமணம் முடிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு, எங்களுக்கு மட்டும் குழந்தை இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் குரானில், நபியே நீங்கள் வந்து ஜக்கரியா அந்த இறை தூதர் பற்றி எடுத்து இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ எப்படி அவர் வந்து ஜக்கரியா எப்படி இறைவன்ட்ட கேட்காருனா, தன்னுடைய குரலை தாழ்த்தி இறைவா அப்படின்னு கேட்கார், தன்னுடைய குரலை தாழ்த்தி இறைவா என்னுடைய முடி, என்னுடைய முடி எல்லாம் நரைச்சிட்டு, என்னுடைய எலும்பு எல்லாமே பலகீனமாயிட்டு, என்னுடைய மனைவியும் கிழட்டு மல்லட்டு தனிமை ஆகிட்டான், இதையும் தாண்டி உன்னை நம்பி நான் வந்து உன்ட்ட கேட்கேன், எனக்கு வந்து என்னுடைய சந்ததிக்கு என்னுடைய எனக்கு வந்து ஒரு சிறந்த சந்ததியை கொடுன்னு இறைவன்ட்ட கேட்குறப்போ அல்லாஹ் வந்து இறை தூதருக்கு இந்த அந்த வரலாறு ஓதி காமிக்கும். எப்படி வந்து சோதனையில், ஏன்னா நம்மளுக்கே தெரியும் இது இந்த தொடரை, இது வந்து சூரா மரியம், தயவு செஞ்சு எல்லாருமே படித்து பாருங்கள்.
இதுக்கப்புறம் அல்லாஹ் அப்படி தொடர்ந்து சொல்லுவான். சூரா மரியம்ல ஃபர்ஸ்ட் வந்து ஜக்கரியா நபி சொன்னதுக்கப்புறம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவான், மரியமையும் சோதிச்சோம். எப்படின்னா எந்த ஒரு ஆண் துணையும் எந்த ஒரு ஆணும் சீண்டாம இறைவன் வந்து குழந்தைய கொடுத்தான். இந்த வரலாறை தயவு செஞ்சு எல்லாருமே படிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். அப்போ இதே மாதிரியான நிறைய நபி தோழர்கள், உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஐயூப் நபி நோயால் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து பெரிய செல்வந்தர்களாகவும் பெரிய பெரிய ஒரு ஆட்சி அரசராகவும் எல்லா வளத்தையும் எல்லாம் கொடுத்துருந்தான், செல்வத்தையும் சரி எல்லாத்தையுமே கொடுத்தான். நல்ல மனைவி குடும்பங்கள் எல்லாத்தையும் ஆடு மாடு ஓட்டம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இறைவன் வந்து ஒரு நோயை கொடுக்கான். அப்போ அதையும் சொல்லி காமியா நபியே, ஐயூப் நபி வந்து ஐயூப் இறை தூதர் வந்து நம்மகிட்ட வந்து வேண்டுனதை வந்து நீங்கள் அந்த மக்களை நினைவு கூடுங்கன்னு சொல்கிறப்போ அவர் வந்து இறைவா நீ எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்த, இன்னும் இறைவன் அதில் சொல்லிக்காமா அவர் வந்து பொறுமையுடன் இருந்தார். புரியுதா? பொறுமையுடன் இருந்தார், பொறுமையுடன் இருந்து நம்மகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணார். அதனால் அவரோட வந்து மறுபடி நோயெல்லாம் குணப்படுத்தி அவங்க எப்படி முன்னவர் இருந்தாங்களோ அதை விட சிறப்பாங்களும் ஆக்கி வச்சோன்னு இறைவன் சொல்கிறான். இதே மாதிரியான எல்லா நபிமார்களுக்கும் சோதனை வந்திருக்கு. யூனுஸ் நபி எடுத்துக்கலாம், யூனுஸ் இறை தூதர் மீன் வந்து வயிற்று மீன் முழுங்கிச்சு, அவர் நினச்சிருந்தா இறைவன் நினச்சிருந்தா அவரை காப்பாற்றிருக்கலாம், இறைவன் ஆடிருக்கலாம். ஆனால் இன்னும் இறைவன் வந்து குரானில் சொல்லியிருக்கான், அந்த யூனுஸ் வந்து என்ன பிரார்த்தனை பண்ணாங்களோ அதை மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்க, லாயிலாக இல்லாத சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலமீன், வணக்கத்துக்கு தகுதியான ஒரே இறைவன் உன்னை தவிர வேற யாரும் இல்லை, நீயே தூயவன், நான் வந்து அணியாக்கார் ஒருத்தன் ஆகிட்டேன் அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்ணதை வந்து இறைவன் வந்து குரானில் சொல்லி காமிக்கான். அவர் வந்து இப்படி நீ அணுகினார், அவர் நான் வந்து இத்தனை நாள் கழித்து நான் வந்து வெளியே கொண்டு வந்தேன். அப்போது இறைவன் வந்து என்ன தான் கஷ்டத்தை என்ன தான் சோதனையை கொடுத்தாலும் அதில் பொறுமையாக இருக்க சொல்கிறான், நபியே நிச்சயமாக அவங்களுடைய பசியை அவங்கள வந்து பசியை கொண்டும் பட்டினியை கொண்டும் விளைச்சல் கொண்டும் அவங்களுடைய உயிரை எடுத்தும் கொண்டு எல்லா வகையிலும் நான் அவளை சோதிப்பேன். பொறுமையோடு இருந்ததுனால பொறுமையோடு இருந்தவருக்கு வந்து நீங்கள் நற்செய்தி கூறுங்கன்னு எல்லாம் வந்து இறுதியாக சொல்கிறேன். அப்போ எல்லாம் என்ன சொல்ல வரானா, என்ன தான் சோதனை கொடுத்தாலும் பொறுமையாரு, இதுக்கு முன்னாடி நீ எடுத்துப்பாரு. இப்போ கூட உதாரணத்துக்கு எத்தனையோ மக்களை வந்து கொன்னு குமிச்சிட்டு இருக்கான் நம்ம பார்க்கோம், கண்ணு முன்னாடி பார்க்கோம். தன்னுடைய குழந்தைய இழந்து, தன்னுடைய மனைவி இழந்து, தன்னுடைய கணவனை இழந்து, தன்னுடைய வீடு எல்லாத்தையுமே இழந்து அகதிகளாக சுற்றிட்டு இருக்காங்க. ஒரே சொந்த நாட்டுக்குள்ளே அகதிகளாக சுற்றிட்டு இருக்காங்க. அப்போது நான் பார்க்கக்கூடிய ஒரு அந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்குறப்போ இது மட்டும் தான் நினப்பேன், எல்லாம் அவர்களை நீ வந்து பட்டினியை கொண்டு சோதிக்க, பசியை கொண்டு சோதிக்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய இடத்த புண்ணிங்க சோதிக்க, அவர் கண்ணு முன்னாடியே குழந்தையோட உயிர் புண்ணிங்க சோதிக்க, கண்ணு முன்னாடியே கணவன் மனைவி எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு அவங்க ஆனாதே நீ சுத்த விட்டுருக்க. அப்போ நீ கொடுத்த நீ சொன்ன சோதனை எல்லாமே அவங்களுக்கு தான் வந்திருக்கு. அவங்க அதுக்குன்னு சோதனை வந்து வராதவங்களாம் கெட்டவங்க அப்படின்னு இல்லை, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இறைவன் வந்து ஒருத்தனை வந்து எப்படின்னா இறைவனை யார் நெருங்குறாங்களோ அவங்களுக்கு தான் சோதனை வரும். அப்போது நம்மளுக்கு சோதனை எல்லாத்தையுமே இறைவன் கொடுப்பான். அப்போது அந்த சோதனையில் வந்து நம்மளுடைய உள்ளத்தை வந்து சரியான முறையில் வந்து வடிவமைச்சுக்கணும். அதுக்கு தான் இறைவன் வந்து திருமறை குர்ஆன் கொடுத்துருக்கான், நான் உன்னை சோதிச்சிருக்கேன், இதுக்கு முன்னாடி எத்தனையோ சமுதாயத்தினர் சோதிச்சிருக்கேன், நபிமார்களை சோதிச்சிருக்கேன், எவ்வளோ மக்களை சோதிச்சிருக்கேன், அவங்க எல்லாருமே பொறுமையாக இருந்து என்கிட்ட மட்டும் பிரார்த்தனை செய்யக்கூடியவங்க இருந்தாங்க நல்லா சொல்லியிருப்பான். நிச்சயமாக நம்ம எவ்வளோ தான் சோதனை வந்தாலும் சரி ஹஸ்பண்ட் அல்லாஹ் வனிமல் வக்கீல், எல்லாருக்குமே தெரியும் அல் என்னதான் பிரச்சனை நடந்தாலும் அல்லாஹ் எனக்கு போதுமான லா தேக்ஸ் இன்னும் லாஹ் மேனா, கவலைப்படாதீங்க நிச்சயமா அல்லாஹ் வந்து நம்ம கூட இருக்கான். இன்னமல் உசுர் யூசுரா, நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. புரியுதா? இன்னைக்கு இறைவன் வந்து நம்மளை அள வச்சாம்னா கண்டிப்பாக நாளை சிரிக்க வைப்பான், கண்டிப்பாக நாளை சிரிக்க வைப்பான். எப்படின்னா அழுகியும் சிரிப்பும் நிரந்தரமே கிடையாது, மாறி மாறி. அதான் உகது போர்க்களத்தில் பத்ரு போர்க்களத்தில் வந்து இறைவன் வெற்றியை கொடுத்தான், உகதில் வந்து ஒரு பின்னடைவை கொடுத்தான். அப்போது இறைவன் சொல்லு காமிக்காமலா, உங்களுக்கு வந்து இன்னைக்கு வெச்சியை கொடுத்தா நான் நாளைக்கு அவங்க தோழியை கொடுப்பேன், நாளைக்கு அவங்க தோழியை கொடுத்தா இன்னைக்கு உங்களுக்கு வெச்சியை கொடுப்பேன், இது எல்லாமே உங்களை மாறி மாறி உங்களை சோதிப்பதற்காக தான் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். இது இதில் தான் என்ன சொல்கிறாருன்னா எத்தனையோ இஸ்லா தேத்தவங்களும் சரி இன்னும் அதேமாரி கடினமான சோதனை வந்தால் நம்ம வந்து மனசை வந்து தளர விடக்கூடியவங்களாக இருக்கும். இன்னும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா இஸ்லாத்தை அந்த அந்த ஏற்று அந்த அந்த கடினமான காலத்தில் வந்து நம்ம அதிகமான நற்காரியங்களாக பண்ணுறோம், எல்லாத்துக்குமே தெரியும். ஊரில் வந்து நீ இப்படி சொல்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, காயப்படுத்துகிறாங்க. அந்த காலம் எப்படின்னா ஒரு பொற்காலம், எப்படின்னா 1500 வருஷம் முன்னாடியும் சரி இப்போவும் சரி இஸ்லாத்தை ஏற்று அந்த நன்மை அமல் செய்யக்கூடிய ஒளிஞ்சு ஒளிஞ்சு பயந்து பயந்து யாரும் பார்த்துருவாங்க, தன்னுடைய ரப்பை நெருங்கணும், தன்னுடைய இறைவன்கிட்ட போகணும் பயந்து பயந்து போகக்கூடிய எவ்வளோ பேர் வந்து நம்ம பார்க்கும். அப்போது அவங்களுக்கு வந்து இறைவன் சொல்லிடுறாங்க, யார் வந்து குர்ஆனை இந்த திருமறை குர்ஆனை வந்து சரளமாக ஓதுறாங்களோ அவங்கள விட ஓத தெரியாமல் திக்கி திக்கி ஓதுறவங்க வந்து அதிகமாக நன்மை கொடுக்க அப்படிங்க. அப்போது நான் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இஸ்லாத்தை ஏற்ற காலகட்டத்தில் வந்து
நான் தகச்சது வந்து தொடர்ந்து விடாமல் தொழுதுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் நாடாளர்கள் அவங்களே கேட்குறப்போ அவங்களே சொல்கிறாங்க, இல்லை இப்போ தொழுறது இல்லை, ஏன்னா நம்ம வந்து இறைவனை இதையும் திருமறை குறாங்கன்னு சொல்கிறான். நான் வந்து அவங்களுக்கு வந்து கடலில் வந்து கப்பலில் பயணிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு சோதனை கொடுத்தேன்னா அவங்க வந்து என்கிட்ட கையை இருந்துறாங்க, இறைவா என்னையை காப்பாத்திரு, இந்த கடலில் முங்கிட்டவன நான் செத்துவேன், உன்னை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் என்னைய கையை ஏந்திட்டான். அந்த ஒரே காரணத்துக்காக அந்த மக்களை நான் வந்து காப்பாற்றி கரையில் சேர்த்தோம்னா அவங்க அதுக்கப்புறம் நன்றி மறந்து நன்றியை இழந்து இந்த உலகத்தை பக்கம் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிக்காங்க. ஸோ நம்ம ஆரம்பத்தில் எப்படி இறைவன்கிட்ட வந்து நெருங்கணுமோ அதே மாதிரி இறுதி வரைக்கும் அவனுடைய தொடர்பில் இருந்து இம்மையில் மறுமையில் வச்சு போடக்கூடிய மக்களாக எல்லாம் நம்மளை ஆக்குவானாக.